பிசினஸ் கிளாஸ் விடாதீங்க, அப்படியே வீடு கட்டுங்க சூப்பரா. மாமி பெரிய தில்லாத முடியாது தலைவர். என்னையா ரொம்ப நேரமா உதார் விட்டுட்டே இருக்கீங்க, மோத விடுக்கையா? அவங்க மெதுவா தான் மோதுவாங்க, உனக்கு அவசரம்னா வேகமா போய் சுரத்துல மோதிக்க. என்னமோ டிக்கெட் வாங்கிட்டு வந்த மாதிரி கோபப்படுறான். வேடிக்கை பாக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு ரோட்ல போறவன கூட்டு வந்து நிக்க வச்சா எப்படி பேசுற மாதிரி? டேய், குரல் குடுத்தா வரல எடுத்துருவோம், ஜாக்கிரதா. உனக்கு இஷ்டம் இல்ல எழுந்து போயிடு. டக்குன்னு கோவப்படாதீங்க சார், அவன் கேக்குறதுல நியாயம் இருக்குல்ல. எப்பதான் அந்த ரெண்டு நிமிஷம் சண்டை ஆரம்பிக்கும். ரெண்டு எப்படிடா மோதும், எப்படிடா மோதும்? அங்க பாரு, ஒண்ணு கம்பி மேல நடக்கிற மாதிரி தத்தி தத்தி போயிட்டு இருக்கு. இன்னொன்னு காத்துலயே ஒட்டல் அடிச்சு. அப்புறம் ரெண்டு எப்படிடா மோதும்? இப்படியே வித்த காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னடி இது புது வித்த? விளைவுகள் ரொம்ப விபரீதமா ரொம்ப ரொம்ப. நிஜமாவே மோதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கடா, கடை பின்ன ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே பொட்டு வச்சு பூ வைக்க வேண்டியதா. ஒரு வயசானவரை வாய் மேல கம்பால் அடிச்சு சாச்சு போடுவீங்க, அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணாம வேற யாரு பண்ணுவாங்க? இருங்க, நம்ம கொஞ்ச நேரம் நீ வாய் மூடிட்டு இருடா. குலோத் சார், குலோத் சார், முதல்ல நீங்க ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்களேன். பண்றேன், சீக்கிரம் சீக்கிரம். நீங்களே வந்து ஒரு முடிவெடுப்பா. ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கியா? லைஃப் இன்சூரன்ஸ் ஆவது போட்டு வச்சிருக்கியா? இல்ல பேங்க்ல சேவிங்ஸ்ல டெபாசிட் ஏதாவது போட்டு வச்சிருக்கியா? சிட் பண்ட்ல ஏதாவது சீட்டு பணமாவது போட்டு வச்சிருக்கியா? பலன் தர்ற எதுவுமே போட்டு வைக்காத, எங்க தலையில பாறாங்களை தூக்கி போட்டுட்டு படுத்துக்கட. சர்வீஸ்ல இருந்த வரைக்கும் குறைச்சலே இல்ல. டெலிபோன் ஆபரேட்டர் ஸ்டெல்லா, டைபிஸ்ட் ஷீலான்னு வாரி வாரி இறைச்சாரு. இவர் பொசுக்குன்னு போயிட்டா பொறி வாங்கி இறக்கிறதுக்கு கூட காசு இல்ல. ஏன்பா, அக்கடான வீட்டுல இருக்க வேண்டியதானே? வாக்கிங் போலன்னு உங்ககிட்ட யார் அழுதா? சின்ன வயசு பொண்ணுங்க தான் ஸ்லிம்மா இருக்கணும்னு வாக்கிங் போவாங்க, அதுங்களை பார்த்து ஜொல்லு விடுறதுக்கு இவர் போயிருக்காரு. இவர்தான் அந்த வயிற்று வலி பேஷண்டா?
ஆமா, ஏன் வாயை மூடிட்டு இருக்காரு டாக்டர்? அவருக்கு இது வயித்துவலி பேஷண்ட் தானே? அது ஓ, வாயை திறந்திருந்தா கண்டதை எடுத்து வாயில போட்டு அதனால வயித்துவலி அதிகமாயிருன்னு சொல்லி வாயை மூடிட்டு படுக்க சொல்லிருக்கீங்க. கரெக்ட், வெரி குட் டாக்டர். இவருக்கு வயித்துவலியில வாயில அடிபட்டு இருக்கு. ஐ சீ, வாயில அடிபட்ட பேஷண்ட் இவர்தானா? ஆமா டாக்டர். ஒரு நிமிஷம். ஹலோ டாக்டர், பித்ருபூதம் ஸ்பீக்கிங். என்னது டாக்டர், பித்ருபூதமா? யா பித்ருபூதம் எல்லாம் பேரு சும்மா யாரு? மேஸ்திரி முருகேசனா? நான் டாக்டர் பித்ருபூதம் பேசுறேன். அதே ஒண்ணும் இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இந்த பெயிண்டிங் ஒண்ணு பெண்டிங் அரைஞ்சு பாரு. அந்த வேலையை நீ நாளைக்கு ஆரம்பிச்சிரு. ஆமா, அதுக்கு அமௌண்ட் ரெடி ஆயிரும். அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டே இருக்கேன். சரி சரி, ஆரம்பிச்சிரு ஆரம்பிச்சிரு. யோ பாய், எப்படி? ஹலோ சைசு. நார்மலா தான இருக்கு டாக்டர். இது என் கை. அதானே பார்த்தேன், என்னடா கரண்டே வரலன்னு பார்த்தேன். பை தி வே மிஸ்டர் அருண், பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் எனக்கு எதுவுமே வேணாம் டாக்டர். என்ன இப்படி சொல்ற? அவ்வளவு வெறுப்பு டாக்டர். வெறுப்பெல்லாம் அப்புறம், இப்ப நீங்க தான் அவருக்கு பொறுப்பு. ஆமா, இவருக்கு வாயில எப்படி அடிபட்டுச்சு? அதாவது டாக்டர், ஓ மாடி பிடில குனிஞ்சு இறங்கும் போது குப்புற வந்து அடிபட்டுச்சா? இல்ல டாக்டர், சின்ன பசங்க கிரிக்கெட் ஆடும்போது குறுக்க போய் நின்னு பால கப்புன வாயில கேட்ச் பிடிச்சாரா? இல்ல இல்ல டாக்டர், பொண்ணு கிட்ட தான் சில்மிசம் பண்ணி பொண்ணு பலார் பலார் வந்து கோல கோலன்னு ரத்தம் கொட்டி போல போலன்னு பல்லலாம் குடிச்சா? இல்ல டாக்டர், இல்ல சுருட்டுக்கு பதிலா பட்ட சேர்த்து வாயில வச்சு பத்த வச்சு பொடார்னு வச்சு பொண்ணு வைட்டாரா? டாக்டர் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கறியா? அப்புறம் அப்படியே உன்னை அடிச்சு போட்டு எங்க அப்பனை தூக்கி தோல்ல போட்டுட்டு எங்க ஆத்தாவை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இல்ல வாய்க்கிலேயே கேள்வி மேல கேள்வி கேக்குறேன். தவிர என்ன ஒரு வார்த்தை பதில் சொல்ல விடுறியா நீ? சரி சரி, சொல்லு சொல்லு சொல்லு. அவரே வாக்கிங் போகும்போது இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதிகமாகலாம். அதனால நீங்க உடனே பணத்தை ரெடி பண்ணனும், இல்லனா நீங்க பணத்தை ரெடி பண்ணிடுவீங்க, அப்படிதானே? நீங்க ரொம்ப ஷார்ப், பிராக்டிகலா பேசுறீங்க. பணத்தை ரெடி பண்ணுங்க. நர்ஸ் டாக்டர் வாங்க. ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போன பெருசுக்கு
என்ன கதியாச்சுன்னு தெரியலையே. எவ்வளோ பெரிய கம்பு ஏவுகணை மாதிரி எகிரி போய் எக்கு தப்பா வாயில் அடிச்சா பெருசென்ன எளசா இருந்தாலும் வாய் கரிசிதான். ஐயோ, அப்போ பெருசு ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில ஐசியூல இருக்குங்கறியா? ஐசியூலாம் இல்ல, ஐஸ் வச்ச மார்ச்சரியில தான் கண்டிப்பா இருக்கும். ஐயோ, என்னடி இப்படி பீதியை கலப்புற? என்னத்த, நான் பீதியும் கலப்பல பேதியும் கலப்பல. திடீர்னு கம்பு விர்ரன்னு பறந்து போய் பெருசு வாயில அடிச்சதும் வாய் வெத்தல பாக்க போட்ட மாதிரி வாய் கோணிக்கிச்சு. எடுத்து வந்த ஆத்து தண்ணில ஊத்து தண்ணி பெருக்கிற மாதிரி மொத்த ரத்தமும் சுத்தம் வெளியில வந்துருச்சு. அப்புறம் எப்படி பொழைக்கும்? சான்ஸே இல்ல. 100% புட்டுகுச்சு. நடந்த சம்பவத்தை சம்பவ இடத்துல இருந்து பார்த்த சாட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக போலீஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் வந்ததும் முதல் வேலையா எஃப்ஐஆர் போட்டு நேரா போலீஸ் இங்கே தான் வருவாங்க. போலீஸ் இங்க வருமா? பிள்ளை எங்க வருமா? கொலகாரி இருக்கிற இடத்துலதான் போலீஸ் வரும். கொலகாரி இருக்கிற இடமா? பின் என்ன, நீங்க இங்க தானே இருக்கீங்க? அடி பாவி, நான் கொலகாரி நீயே முடிவு பண்ணிட்டியா? நான் முடிவு பண்றதுக்கு என்னத்த இருக்கு? சந்தர்ப்ப சாட்சிகள் சரியா இருக்கு. போலீஸுக்கும் அலைச்சல் இல்ல, ஜட்ஜுக்கும் சிரமம் இல்ல. நீங்க கோர்ட்டு கூண்டுக்குள்ள ஏறி நின்னதும் கூலா இபிகோ 302 செக்ஷன் படி கொலையாளியோட குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி தூக்கு தண்டனை தூக்கி கொடுத்துட்டு ஒரே கையெழுத்துல உங்க தலையெழுத்தியே மாத்திட்டு பேனா நிப ஐயின்னு உடைச்சிட்டு இறங்கி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஜெயில் யூனிஃபார்ம மாட்டி விட்டுட்டு மரண தண்டனை கைதிக்கான தனி செல்லல அடைச்சு வச்சிருவாங்க. பேருக்கு ஜனாதிபதிக்கு கருணை மனு ஒண்ணு போட்டு அது காலாவதியானதும் உங்க முகத்துல கருப்பு துணிய மூடி கழுத்துல தூக்கு கயிறு மாட்டி அப்படின்னு தொங்க விட்டுருவாங்க. நீங்களும் வெறுக்கு வெறுக்கு வெறுக்குன்னு வெட்டி எடுத்து விண்ணுலகம் பறந்து போயிருவீங்க. நாங்க செய்ய வேண்டியத பார்த்து செஞ்சு முடிச்சுட்டு உங்க போட்டோவுக்கு பொட்டு வச்சு பூ போட்டு பூத்தது புட்டுக்குச்சுன்னு டேட் ஆஃப் பர்த்தையும் டேட் ஆஃப் டெத்தையும் எழுதி அழகா தொங்க விட்டுடுவோம். பழைய பேப்பரு பால் கவரு உடஞ்ச பக்கெட்டு ஃபினாயில் பாட்டில் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். யாருப்பா நீ? அதத்தான்ப்பா நான் கேட்டேன், நீ அதையே திருப்பி கேட்டனா நல்லாவா இருக்கும். சொல்லுப்பா, யார் நீ? எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் இளைய பெருமாள். இளைய பெருமாள்னா? கலிய பெருமாளுடைய ஒரே மகன். கலிய பெருமாள்னா? இளைய பெருமாளோட அட இருப்பா, இளைய பெருமாளோட ஒரே அப்பா. அதத்தானே சொல்ல போறேன். ஆமா, அதே தான் சொல்ல வந்தேன். வெறுப்பேத்தாத, நான் செம்ம காண்ட்ல இருக்கேன். அதை விட நான் செம்ம காண்ட்ல இருக்கிறேன். நீ யாரா? நீ ஏன் நீ விருன்னு விட்டெறிஞ்ச கம்பு வாயில வாய்க்கா வெட்டி ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிறாரே, அவருடைய ஒரே மகன் தான் நானே. அப்போ உங்க அப்பா சாகலையா? அப்போ அவருடைய சாவை எதிர்பார்த்து தான் திட்டம் போட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கிறேன். இல்லப்பா, பொழைச்சிட்டாரான்னு ஒரு சந்தேகத்துல அப்படி கேட்டுட்டேன். பொழைச்சிக்கிட்டாருனா உயிரே ஒட்டிக்கிட்டு இருக்குது, எப்ப வேணாலும் உதிர்ந்துரும். என்னப்பா இப்படி சொல்ற? இத நான் சொல்லல, கண்ணாடியை கழட்டிட்டு ஒரு டாக்டர் சொன்னாரு. ஏனா? ஏனா, நீ அடிச்ச அடியில தாட தவிடு பொடி ஆயிருச்சு, பல்லு பல்லாங்குழி ஆடுற புளியாங்கொட்ட மாதிரி பொல பொல பொலன்னு கொட்டிருச்சு, மூக்கு அப்படியே நெளிஞ்சிருச்சு, மூளைக்கு போற நரம்பு சுளுக்கி சுருண்டுருச்சு. இதெல்லாம் சரி பண்ணணும்னா 4 லட்சம் ரூபாய் செலவாகும்னு அந்த கண்ணாடி கழட்டின டாக்டர் சொல்லிட்டேன். ஆமா மாமா, இவ்வளவும் சரி பண்ணணும்னா ஆகாதா பின்ன? தம்பி, அக்கா, அப்பாதான் ஒரு மகனுக்கு தெய்வம். நீ எப்படியாவது அப்பா தெய்வத்தை 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி காப்பாத்திருப்பா.
ஓகே, செலவு நீங்க பண்ணிருங்க. டாக்டர் எங்க அப்பாவை காப்பாத்திட்டு கண்ணாடிய போட்டுக்குவாரு. இதுக்கு நடுவுல எனக்கு என்ன டூட்டி இருக்கு? எதே 4 லட்சம் ரூபாய் நாங்க செலவு பண்ணணுமா? பின்ன நீங்க பண்ணாம யார் பண்ணுவாங்க? நீங்க தான் வாக்கிங் போயிட்டு இருந்தவரை வாயில போட்டு படுக்க வச்சிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. தபார், மரியாதையா 4 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணுங்க, இல்லனா போலீஸுக்கு போயிருவேன், கொல முயற்சின்னு கேஸ் போட்டுருவேன், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திடுவேன். நஷ்ட ஈடு தந்தே ஆகணும். பெரியவருக்கு உடல் அலைச்சல், மன உளைச்சல், வயிற்றுச்சல், குளிர்காய்ச்சல் பல கேஸ் போடுவேன். என்னப்பா வெறும் உதாரம் மட்டும் விட்டுட்டு இருக்க? என்னப்பா ஒரே உதாரம் விட்டுட்டு இருக்க? வேற விதத்துல பேசுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மென்ட்டோட வந்திருக்கேன். வருவார் பாரு இப்ப வாத்தியாரு. வாத்தியார் நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன். வந்துட்டார் பத்தியா வாத்தியாரு? கஜா, நான் காசிமேல் கஜா. 60 கை 20 காலு 18 தலையை எடுத்திருக்கேன். இவங்க ரெண்டு பேர்ல யார போடணும்? ரெண்டு பேருமே போட்டுருவாங்க. ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை போட்டா இன்னொருத்தர் சாட்சி ஆயிருவாங்க. அதனால ரெண்டு பேருமே போட்டுருவாங்க. என்னமோ மாலை போடுவோம் சால்வை போத்துவோங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப ஒழுங்கா 4 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில்லுக்கும் அதை வசூல் பண்ண வந்த வாத்தியாருக்கு சர்வீஸ் சார்ஜ் 50,000 சேர்த்து ஆக மொத்தம் 4.5 லட்சத்தை ரெடி பண்ணி வைங்க. சர்வீஸ் சார்ஜ் 50,000 ரூபாய்? அப்சல்யூட்லி, இது ரொம்ப கம்மிமா. கேஷ ரெடி பண்ணி வைங்க, நான் கால் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேன். வாத்தியாரே கிளம்பு. பட் ஒன் திங், இந்த டிடிஎஸ் புடிச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காது. வாயா போலாம். வேற எதுனா கோல்மால் பண்ணீங்க முண்ட இருக்கும், தலை இருக்காது பாத்துக்குங்க. வாயா போலாம். சரி. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, பெருசோட மக ரவுடிய கூட்டிட்டு வந்து ரஃப் அண்ட் டஃப் மிரட்டிட்டு போறானே. அவன் யாரு? அவன் பேரு காசிமேடு கஜாமா. அவன் என்னமோ போட்டுருவேன் தலை இருக்காதுன்னு சொல்றான். இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றது? என்ன கேட்டா? அடியே, நான் உன்ன கேட்காம வேற யார்கிட்ட போய் கேப்பேன்? உன்னையும் சேர்த்து தானடி அவன் போட்டுருவேன் மிரட்டிட்டு போறான். அவன் உங்களை போட்டு தள்ளுறத நான் பார்த்துதான் சாட்சி சொன்னாதானே என்னையும் போட்டு தள்ளுவா? தாராளமா என் மாமியாரை போட்டு தள்ளுங்கன்னு நான் சைலண்டா இருந்துருவேன். மூச்சு விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருவேன்ல. அடி பாவி பாவி. அது அடி பாவி இல்லத, அப்பாவி. எனக்கும் நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க கையில இருந்து கம்பு பறந்து போய்தான் அந்த பெருசு வாயில அடிச்சு டாக்டர் வாய் கட்டி போடுற அளவுக்கு கண்டிஷன் ஆயிடுச்சு. இத நான் எந்த கோர்ட்ல வேணாலும் சொல்லுவேன். ஏண்டி சொல்ல மாட்டேன்? அப்போ கம்பு பறந்து போனது என் கையில இருந்துதான். ஆனா என் கையில இருந்த கம்ப இழுத்து அந்த பெருசு வாயில அடிக்கிற அளவுக்கு குறிபார்த்து தட்டி விட்டது யாரு? இதானே? இத எந்த கோர்ட்ல வேணாலும் நான் போய் சொல்லுவேன்டி. என்ன நீங்க இப்படி என்னையும் கோத்து விடுறீங்க? நான் ஒன்னும் கோத்து விடலடி. அங்க நடந்த அசம்பாவிதத்துல உனக்கும் பெரிய பங்கு இருக்குன்னு ஞாபகப்படுத்துறேன். எப்படி இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற தண்டனையில பாதி உனக்கும் கிடைக்கும், இது கன்ஃபார்ம். இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. இல்லடி, கோர்ட்ல தண்டனை கிடைச்சாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் பாதி பாதி. இந்த காசிமேடு கஜா போட்டு தள்ளினாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் அதே பாதி பாதி தான். பப்ளிக் வந்து சாட்சி சொன்னாலும் ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கடி. பேசாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 4.5 லட்சம் ரூபாவை செட்டில் பண்ணிட்டேன். இந்த தண்டனையில இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். என்ன சொல்ற? சரி, என்ன சொல்றது? ஆளுக்கு ஒரு நகை அடகு வச்சோ வித்தோ அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம உயிரை காப்பாத்திடுவோம். சூப்பர் டி. என்ன சூப்பர் டி? கைய வேற தூக்கணும். தேங்க்ஸ் டி.